அடிக்கடி வெங்கி இருக்கானே என்ன பண்றான் சார் ஸ்டாப் ஒரு முக்கியமான வேலையா போறேன் 10 நிமிஷம் பாத்துக்கங்க இப்ப வந்தறேன் ஓகே எங்க அங்கிள் போறீங்க குளிக்க போறேன் அடிக்கடி உங்களை இங்க பாக்குறேன் எனக்கு ஒரு வியாதி இருக்கு என்ன வியாதி கஞ்சஞ்சங்கா மாடிஜங்கா அப்படின்னா ஒசரமான இடத்துல இருந்து துப்புறது மாடியில இருந்து துப்புற மாதிரி என் மேல எச்ச துப்புறியா இன்னைக்கு நீ என்ன பண்றேன்னு கண்டுபிடிக்கிறேன்டி என்ன பார்த்து வெளியே போடான்னு ஒரு சிங்கிள் ஃபிங்கரை காட்டிட்டீங்களே மாமி ஹார்லிக்ஸ் மாமி பகவான் படைக்கும் போதே என்ன ஸ்மால் சைஸ்ல படைச்சிட்டாண்டா ஹைட் பத்தல துணி பறந்து பறந்து போறதுன்னு சொன்ன போல்லாம் நான் பொறுக்கி பொறுக்கி எடுத்து கொடுத்துறேன் எல்லாம் போய் வேணாம்னு சொல்லிட்டு இனிமே தப்பு பண்ணாம இருக்கு வாட்ச்மேன் அங்கிள் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு டேய் இதுகளெல்லாம் கோர்த்து வர்றதுக்கு நம்ம பாசம் தெரிஞ்சு ஒருத்தன் கூட இல்லையாடா ஓகே கேஸ் பிறகு பாப்போம் என்ன ஒரு வே போடுவோம் நாளைக்கு உங்களோட ஹோட்டலுக்கு நான் வரேன் கேபிள் பண்ண மாப்பா ஐயோ என்கே அம்மா என்ன மனுஷரையா நீ கண் என்ன பிடறியிலேயே நடந்து போக கீழே கால உள்ளுக்குள்ள விடுறீ சார் ஸ்டைல தமிழ் பேசுறீங்க தமிழ்ல விசிலே அடிப்பாரு நீங்கள் எல்லாம் தமிழோ தமிழ்நாட்டுல எங்க இருந்து சென்னையா அப்ப திரிசாவ பார்க்க ஏலுமா ஆந்திரா போனா பார்க்கலாம் அப்ப கமலஹாசனோட தசாவதாரம் எப்ப வரும் அது படம் எடுத்து முடிச்சோனே வரும் அது சரி நான் தமிழ் சினிமாவின் வெறி பிடிச்ச ரசிகன் அல்லோ உங்களுக்கு ஒன்று தெரியுமா சிம்ரானுக்கு கல்யாணம் வேண்ட உடன் நான் காய்ச்சலாய் 10 நாள் படுத்த படுக்கையாய் போனோம் சரியா என்று வந்த பிறகுதானே நான் துடிச்சு எழும்பி துள்ளி கிளம்புனேன் சரி நீங்க யாரு இங்க என்ன பண்றீங்க என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டு போட்டீங்க நான் யோகராசா சிலோன் யோகராசா மட்டக்களப்புல பட்டையை கிளப்பி கொண்டிருந்தவன் தானே இங்க எப்படி வந்தீங்க அது ஒரு பெரிய கதை 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவில மீன் அவட ஷூட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் உடனே பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு அடிச்சு புடிச்சு ஓடி ஆடி வந்தேன் பெரியப்பட்டவங்களை பார்க்க போகைக்கில் வெறுங்கையில் போக கூடாதுதானே அதனால டெட்டி பேர் ஒன்று வாங்கி கொண்டு போனேன் சந்தோஷப்பட்டாங்களா என் கன்னத்திலேயே தாங்களா பாலார் என்று ஒன்று விட்டார் ஏன் அடா உங்களுக்கு கரடி பொம்மை தான் பிடிக்குமாம் நீங்க என்ன கொடுத்தீங்க நான் நெசக்கரடி எல்லாம் கொடுத்தேன் ஓவர் அல்மாவுல இருக்கு உறவு அவங்களும் ஜப்பானுக்கு வெளிக்கிட்டாங்க ஷூட்டிங்க்கு நானும் அவங்க நினைவிலேயே அப்படியே ஆஸ்திரேலியாவிலே தங்கி போட்டேன் இங்க என்ன பிசினஸ் பண்றீங்க நம்மட ஆட்களுடைய ஷூட்டிங் நடக்கிறதானே கணக்க அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் ஆகிருந்து கொண்டும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டும் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் என்னடா இது ஐயோ இங்கால இருந்து வருது ஓ அஜித் கதைக்கிறார் அஜித் குமார் அல்டிமேட் அஜித் அண்ணே சொல்லுங்கோ எப்படி இருக்கிறீங்க என்ன மனுஷரையா நீர் 17 கிலோ உறச்சு போட்டிடுறாமே ரொம்ப பழக்கம் கழிச்சு போட்டு வரேன் பைக் கொண்டு பார்த்து வச்சிருக்கேன் புதுசா இடிப்பு டான்ஸ் இருக்கிற இவருக்கு தெரியுமேடா பத்து பத்து வகா அவங்க எல்லாத்தையும் போய்கலா நீங்களும் அண்ணியும் ஆஸ்திரேலியா எப்ப வேணாலும் வருங்கோ இங்க இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கல் வரை நம்ம கண்ட்ரோல் தான் யோகராசா என்றால் கங்கா இருந்தவர ஆஸ்திரேலியாவில் எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்ப வைக்கிறேன் அண்ணே யோகராசனே ஓம் அது அது எப்படிதான் சொல்லணும் எனக்கே தெரியலே சொல்ல இயலாதண்டால எழுதி கொடு அது இல்லனே இடுப்பு டான்ஸ் பாக்கணும் போல ஆசையா இருக்குனே இடுப்பு டான்ஸ் ஆமனே நான் உனக்கு ஒரு இடுப்பு காட்டுறேன் அது ஓகே என்றால் போலாம் சரினே இது ஓகேயா சரியான சந்தோஷமா இருக்கு ஆஸ்திரேலியாவில் தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் நமீதாவோட கோயில் கட்டுற திருப்பணியை துவக்க இருக்கிறோம் அமை அமை ஆனால் ஒரு சின்ன பிழையாயி போச்சு இஞ்சால கொஞ்சம் பாருங்கோ உயிர் மண்ணுக்கு உடல் நமீதாவுக்கு ஏண்டு இருக்கு ஆனால் உடல் மண்ணுக்கு உயிர் நமீதாவுக்கு ஏண்டு தானே இருக்க வேண்டும் இருந்தாலும் மாறி போனதும் ஒரு கிக்கு தானே
ஆஸ்திரேலியன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மிஸ்டர் ஜான் மைக்கேல் பிக்கலும் வந்திருக்கிறாங்க. நமிதா மன்றத்தின் பொதுச் செயலாளராக வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தோம். அவரும் தன் பணியை ராஜினாமா செய்து ஓட்டு வருவதாக வாக்களித்துள்ளார்கள். Yes, I like her very much. செங்கலுக்கு உண்டான சில்லரை அவரே ஸ்பான்சர் செய்கிறார். What is this nonsense? This is not nonsense. This is our Namita. Namita? What's Namita? வேண்டாம், நான் கதைக்கிறேன். கோபப்படக்கூடாது. நமிதா என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னவர். கருத்து கருத்து. Karate. What's karate? கருத்த பரிதியா பரமதியா பரராஜி என்ன துப்பாக்கி என்றாலே பயமா தான் கிடக்கு. ஏது உடல் உண்மையிலேயே மண்ணுக்கு போயிரும் போல இருக்கு. We are clearing off. What's this? National Defense Force? No, this is Namita Development Force. I'll shoot you! Udal mannike! Udal mannike! Udal mannike! Udal mannike, Namita Anuku. Mwah, mwah. இவன் தெரித்துனா வேற ஹோட்டல கிடையாது. கையில டாலர் இருக்கு, வாங்கடா. நீங்கள் குளிக்கல என்றாலும் உங்கள்கிட்ட இருந்து நல்ல வாசம் வருது. என்னப்பா இது, பனியன் விளம்பரத்துக்கு போஸ் குடுக்கற மாதிரி இப்படி வந்து நிக்கிறீங்களே, என்ன பகடி? ஒரு பொண்ணை இடிச்சுட்டேன். நான் கூட தானே ஒரு பொண்ணை இடிச்சு கொண்டு நிக்கிறேன். என்ன யாரும் ஏதும் சொல்ல இல்லையே. நான் வாரன், இந்த வாரன். நான் இந்த சாமான்களோட விரட்டிட்டாங்களோ. இந்த ஹோட்டல் விட்டு தொலைச்சு விட்டாங்க. ஐயோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, யோகராசா இருக்கிறேன். நாங்க வேற ஹோட்டலுக்கு போவோம், அங்க நிப்போம். என்ன அண்ணே, வாங்க. அண்ணி யாரு? அட பெடியா, இது அண்ணி இல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்றைக்கு நேஹாண்டு பேர். Okay, darling. See you tomorrow. Bye-bye. See you. என்னனே பப்ளிக்ல வச்சு கிஸ் அடிக்கிறீங்க? அதான் நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். வெளிநாட்டுல பப்ளிக்ல கிஸ் அடிக்கலாம், ஆனா பிஸ் அடிக்க இயலாது. நம்ம நாட்டில் பப்ளிக்கில் கிஸ் அடிக்க இயலாது, ஆனால் எங்க வேணாலும் பிஸ் அடிக்கலாம். என்னனே நுண்றீங்க? அதை ஏன் கேக்குற? நேற்று இரவெல்லாம் அந்த பெட்டையோட டிஸ்கோவில் ஒரே கும்மாளம். ஆரியாவை போல் இப்படி பிடிச்சு கொண்டு தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கொடியண்டாடி இந்த தொங்கல் இருந்து அந்த தொங்கல் வரை ஒரே நோவப்பா. நீங்க வாங்கப்பா. எனக்கு கனகாலமாய் ஒரு டவுட்டுடா. என்ன டவுட்டு? இந்த உருவ பொம்மை உருவ பொம்மை என்று ஒன்றை எரிக்கிறீங்க தானே? ஆமா. அது எதுக்கு? ஒரு எதிர்ப்பை கேட்டதான். எதிர்ப்போ? பின்ன எரிச்ச பிறகு என்ன நடக்கும்? ஒண்ணு நடக்காது, எரிச்சு போட்டு போய்க்கோ. அப்ப அதுவும் ஒரு குப்பை தானே? ஆமா ஆமா. அதுக்கு பதிலா எருவில அங்கங்க குப்பை கிடக்க இல்ல, அதையெல்லாம் மொத்தமா போட்டு எரிச்சால் ஊர் சுத்தமாகும் தானே? என்னடா, என்ன பீர் கசக்குதா? உண்மை கசக்குது, உண்மை கசக்குது. ஓ, இவன் எமோஷனல் ஆகுறான், நான் பிறகு வாரன். என்ன பெட்டை ஒரு பெட்டையை ஆண்டவன் எதுக்காக இரண்டு முறை சந்திக்க வைக்க வேணும், ரெண்டு முறை இடிக்க வைக்க வேணும்? இது ஆண்டவன் போட்ட முடிச்சு. நான் போட்ட இடிச்சு. இத பார் மாணிக்கம், காதலையும் கற்பத்தையும் ஆறாலும் மறக்க இயலாது. இது ஆரோ சொன்னது. சொல்லாத காதல் சொர்க்கத்தில் சேராது. இது கவி பேரரசு வைரமுத்து சொன்னது. மாங்காய் என்றால் கடி, வீடி என்றால் குடி, பிகர் என்றால் மடி. இது யார் சொன்னது? இது யாரும் சொல்ல இல்ல, இந்த கருத்து பேரரசு யோகராசா சொன்னது. யூ ஆர் இன் லவ், ஷீ இஸ் இன் லவ். நேரத்தை வீணாக்காத எழும்பி போ. எப்பவுமே என்ட்ரி
யாரும் எதிர்பாராத விதத்துல இருக்கும். யார் சார் நீங்க? வெளிய மழை பெய்யுதா? ரெயின் கோட் வந்துருக்கீங்க? புரண்டு படுக்கிற ஃபுல் ஃபேஸ் பாருடா. டேய் நம்ம யோகராசரா? அவர் ஆசிரியரை பார்த்து யோகராசரா? ஷட் அப் யூ இடியட்ஸ். நான் யோகராசாவும் இல்ல மன்மதராசாவும் இல்லடா. ஐ அம் சிபி ஃப்ரம் சிபிஐ. ஆஸ்திரேலியாவில இருந்தே உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர் தானே. டேய் நான் எந்த தப்பு பண்ணலடா? அத நான் சொல்லணும்டா. உன் சொந்த ஊரே இது. அடி விட்டு. ஏய் கட்டி போட்டி. சொல்லு சொல்லு போட்டி. டேய் தலையில கலரு டைட்டா டிஷர்ட். உண்மையை சொன்னீங்கன்னா சன் மியூசிக்ல உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தருவேன். இல்லைன்னா உங்க லாஸ்ட் மியூசிக்கை நானே கம்போஸ் பண்ண வேண்டியதுக்குடா. ஏண்டா அழுறீங்க சொல்லுங்க? யார்டா விடுறீங்க? மாணிக்கேன் அனில் அம்பானியுடைய அண்ணன் மகனா இல்ல முகேஷ் அம்பானியோட மூத்த சகோதரனா? எப்படி உங்களுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு? நீ தேவைப்பட்டா நீங்க அங்க வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். ஓகே ரைட். சிபிஐ என்னன்னு கேட்க மாட்டீங்களாடா? என்ன சார்? சென்னையில் பெக்கிங் இந்தியன் பாய். அண்ணே நீங்க பாட்டுக்கு வீடியோ கேமரா வாடகை கொண்டு வந்தீங்க, இப்ப பிளாக்மெயில் பண்ண ஒரு கேஸ் சிக்கலையே. லதா, நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறது யாருக்கும் தெரியாதுல? தெரியவே தெரியாது. முக்கியமா உன் புருஷ ராஜேஷ்க்கு தெரியவே கூடாது. நான் என்ன பண்ணாலும் ராஜேஷ்க்கு தெரிஞ்சிடும். ராஜேஷ்க்கு அப்படி தெரிஞ்சதுன்னா அவனுக்கும் வசந்திக்கு இருக்கிற கள்ள தொடர்பை நாம அம்பலப்படுத்திடுவோம். ஆனந்த், நான் இப்ப 3 மாசம். 3 மாசமா? கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்க கூடாது. கள்ள உறவுடா, ஒரு 1 லட்சம் கேட்கலாமா? மஞ்சப்பை ரெடி பண்ணி வை. முதல்ல உன் புருஷன் ராஜேஷோட கதையை முடிப்போம். ராஜேஷ போட்டு தள்ள போறாங்க. மஞ்சப்பை பத்தாதரா, பிரீஃப் கேஸ் ரெடி பண்ணு. ரெடி பண்ணிடுறேன். கொஞ்சம் தப்பாச்சுன்னா கூட இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிடும். ரேவதி வேற உள்ள வரா? அப்படின்னா பிரீஃப் கேஸ் பத்தாதரா, சூட் கேஸ் ரெடி பண்ணு. ரேவதிக்கு தெரியாது நட்ராஜ் என்னோட ஆளுன்னு. கொஞ்சம் ஜூம் பண்ணி போக முடியுமா? டீடைல்ஸே தெரியலையே. நான் பாலு மகேந்திரா, நீ பி சி ஸ்ரீராமாடா. நாம் என்ன அவார்டு கார்டா படம் எடுக்கிறோம், அமௌண்ட்டு கெடுக்கிறோம். நீ இங்கே இரு, நான் புதருக்குள்ளே போடுறேன். இந்நேரம் நட்ராஜ் ரேவதியை போட்டு தள்ளிடு. அப்போ வசந்தி என்ன பண்ணுறது? அதுக்கு தானே உன்ன நான் இங்கே வர சொல்லியிருக்கேன். அவ கதையை நீ முடிச்சிரு. ஓகே. சபாஷ். தவறான உறவு தவிர்க்க முடியாத கர்ப்பம். சம்மதிக்கிறவங்களுக்கு பணம், சம்மதிக்க மறுக்கிறவங்களுக்கு மரணம். என்னடா முடிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசினது போட்ட பிளான் உங்க கள்ள உறவு எல்லாம் என் வீடியோ கேமராவில பதிவாயிருக்குடா. இது எங்க கேமராலயும் பதிவாயிருக்கு. யாரா நீ? யூனிட்ரா. நான் எடுத்ததெல்லாம் நீ எடுத்திருக்கியாடா? ஆமா. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிசினஸாவே ஆயிட்டு இருக்குல்ல? ஏண்டா எங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எங்க கிட்ட ஆர்கியூ பண்றே நீ? நோ ஆர்குமெண்ட்ஸ், ஒன்லி பிசினஸ். நான் இவங்க ரெண்டு பேரையும் பிளாக்மெயில் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டை நாம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாமா? பாதிலாம் வேணாம், மொத்தமாவே கொடுத்துறோம். ஓகே, அள்ளி குடுங்க. ஸ்டார்ட் கேமரா ரோலிங். ஆக்சன். அம்மா ஏன்டா அடிச்ச? டேய் சீரியல் எடுக்கிறதே கஷ்டம், அதுல மெகா சீரியல் எடுக்கிறது மகா கஷ்டம். மாவனா அதை திருட்டு வீடியோ எடுக்கற. ஏய் இவ்வளவு நேரம் நீங்க எடுத்தது மெகா சீரியல் ஷூட்டிங்? ஆமாண்டா. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? அப்ப அந்த லதா பொண்ணு 3 மாசம் கர்ப்பம் இல்லையாடா? டேய் அசோசியேட் சொல்றா. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்கு. ஓகே, லதாவுக்கும் ஆனந்துக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது உண்மைதான். உண்மைதான். இது லதாவோட புருஷ ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வேறயா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவள ஒன் சைடு ஆல் அவுட் பண்றான். ஒன் சைடு ஓடுறான். ஆனா ஆனந்த் ரேவதியை வச்சிட்டு வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்கான். விளங்கிச்சா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு யார் கூட இருக்காங்கன்னு தெரியலடா. இதெல்லாம் எப்படா முடியும்? அத நான் சொல்றேன். சொல்லு. ராஜேஷ்க்கும் லதாவுக்கும் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தையோட அப்பா ஆனந்த். ஆனந்துக்கும் வசந்திக்கும் குழந்தை பிறக்குது. சரி. ஆனா அந்த குழந்தையோட அப்பா நட்ராஜ். நட்ராஜா? நட்ராஜுக்கும் கீதாவுக்கும் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தையோட அப்பா ராஜேஷ். இப்படி குழந்தைங்க மாறி மாறி பிறக்குது. அப்ப ரேவதிக்கு அங்கதான் நாங்க கதையில ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம். அங்க குண்டியா வச்சீங்க? ரேவதிக்கு பிறக்குற குழந்தை ஒரு டெஸ்ட் டியூப் பேபி. டெஸ்ட் டியூப் பேபியா? அந்த டெஸ்ட் டியூப் பேபி வளர்ந்து பெரியவனா ஆகுது.
டியூப் வெடிச்சிடாது. டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து அவங்க ஒரிஜினல் அப்பா அம்மா யாருன்னு தேடி கண்டுபிடிக்கறாங்க. தேடுறாங்களா? ஆமா, இத தான் நாங்க அடுத்த வருஷம் ஃபுல்லா எடுக்க போறோம். வருஷம் ஃபுல்லாவா? டேய், என்னடா கன்னித்தீவு மாதிரி இது முடியவே முடியாதாடா. கன்னித்தீவுன்னு எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்னது? சிந்துபாத்துக்கும் லைலாக்கும் கள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு கதை என்கிட்ட இருக்கு. சித்து பாத்துக்கு லைலாவுக்குமே கண்ணர் தொடர்பாடா? தலை சுத்துதா, என்னால தாக்க முடியலடா. இங்க தொடரும் போடுங்கடா. ஆ முறி, ஆ முறி முறி. ஐயாவுக்கு முறுக்கு வேணுமா? பல்லு இல்லையா? ஆ முறி, ஆ முறி. அண்ணா, அண்ணே, என்னண்ணா இது? அன்னைக்கு அந்த பிளாக்மெயில் மேட்டர் வந்து தோத்து போச்சுங்கிறதுக்காக இப்படி பீச்சில வந்து முறுக்குலாம் விக்கலாமாண்ண? முட்டாள், நான் முறுக்கு விக்கிறடா. எங்கிட்ட மாட்ட போறவனை கிறுக்கு பிடிக்க வைக்க போறேன். இந்த ஏரியா தான்டா முறுக்கு. இங்கே பா, வீடியோ கேமராவை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். வா, பிளாக்மெயிலுக்கு யாராவது சிக்கிறாங்களான்னு பாப்போம். பக்கத்துல வா. என்ன என்ன கூச்சம்? வயசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? டேய், கப்பலுக்கு அங்கிட்டு கப்பல் ரெண்டு கப்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. இந்த வாட்டி எப்படி கவுக்குறேன் பார். ஒளிஞ்சிருந்து எடுக்க மாட்டேன்டா, நேரடியாகவே எடுப்பேன். ஆ முருகி, ஆ முறி முறி. ஆ கை முருகி, ஆ நெய் முருகி, ஆ அரிசி முருகி, ஆ அச்சி முருகி, ஆ சுத்து முருகி. ஐயா முறுக்கு வேணுமா? வேணாம் வேணாம். ஆயா முறுக்கு வேணுமா? முருகி, ஆ இனிமே தான் இருக்கி. இவனுக்கு வேற முருகி. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாம பிளான் பண்ணி வர வேண்டியிருக்கு செல்லும். அவஸ்தை தான் போகுது. டிரைவர் கூட சந்தேகமா பாக்குறான். நான் பீச்சுக்கு வரது பார்த்து நீங்க பேசின எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டேன். உங்க ரெண்டு பேருடைய கள்ளக்காதலும் அம்பரம் ஆயிடுச்சு. உடனடியா ஆளுக்கு 100,000 கொடுத்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுங்க. ஒரு சீடிய உன் பொண்டாட்டிக்கும் ஒரு சீடிய உன் புருஷனுக்கும் கொடுத்துருவோம்ல. இப்பயே அவ கையில ஒண்ணு, என் கையில ஒண்ணு கொடு. என்ன உளற? டேய், நான் யார் தெரியுமா? இந்த அம்மாவோட திருட்டு புருஷன். இல்லடா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ, டெல்லி. சார், எவ்வளவு பெரிய ஆபீசர் நீங்க? நீங்க ஏன் சார் ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிக்காம பேக்கப் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கிறத போய் பிக்கப் பண்ணி வந்திருக்கீங்க? இது என்னோட வைஃப் எஸ்பி. எஸ்பி? எஸ் பிரேமா மேடங்களா? ராஸ்கல், சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் நாகர்கோயில். எனக்கு சந்திப்போமா? என்ன சார், அம்மா கையில துப்பாக்கியை காட்டுறாங்க. என்ன சார், ரெண்டு பேரும் துப்பாக்கி நின்றுறீங்க. சட்டைய கழட்டுறா. சட்டைய கழட்டுறா? அம்மா நீ கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. சட்டாலும் ரெண்டையும் சேர்த்து கழட்டா. தலையெல்லாம் பெருசு பெருசா வருது. அநேகமா சுனாமி பார்ட்டுவா இருக்க போகுது. விடியற வரைக்கும் அவன் கடலை விட்டு வெளியே வரக்கூடாது. வந்தா சுட்டுடு. ஓகே சார். கான்ஸ்டபிள், நைட் ஆனா பெரிய பெரிய மீனா வருவா. ப்ளீஸ், என் சட்டிய மட்டுமாவது ரிட்டர்ன் கொடுப்பா. நோ நோ. இப்பெல்லாம் கடல் அடிக்கடி உள்வாக்குதா? உள்வாக்குதா? என் மாணவெல்லாம் வெளிவாக்கிருட்டா. நோ. ஏன்னா டல்லா இருக்கீங்க? பிளாக்மெயில் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுடா. சிங்க சோகமா இருக்கக்கூடாதுண்ணே, எனக்கு பிடிக்காதுண்ணே. போடா. சிங்கத்துக்கு சங்கூதிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே. எத்தனை நாளைக்கு தான் இந்த அண்டர் கிரவுண்ட் வேலையை பாக்குறது? அண்ணா, வேலையில இறங்கிட்டோம். நிரூபிச்சிருக்கேன். அதான் நான் பாஸா இருக்கிறேன், நீ அசிஸ்டண்டா இருக்கடா. இங்கே பா, அக்களுக்குள்ளேயே கேமராவை பக்கில் பண்ணி வச்சிருக்கேன். போய் டீ சொல்லு. அண்ணே, நான் அலனு போல இருக்கனே. அத அப்புறமா ரூம் போட்டு பண்ணிக்கலாம். இப்ப போய் டீ சொல்லு. போ போ. தன தன செத்து பொழைக்க வேண்டியதா இருக்குடா.
இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட கோட்டு போட்டு வந்துக்கலாம் பாரு. அதை விடுறா, ஒவ்வொரு நாளும் நம்ம மூச்சு நம்ம கிட்டே இல்லையாடா. விடு, வா வேலைய பாக்கலாம். அந்த தாம்பரத்துல இருந்து சரக்கெல்லாம் அந்த வேலைய கபாலி கிளீனா முடிச்சுட்டான். சாப்பா. அப்புறம் அந்த மொட்டையும் பக்கறியும் எங்க? இன்னைக்கு அவங்களுக்கு குடுத்துக்கிற ஏரியா பெசன் நகர் ஏரியா. நமக்கு அடையா, அங்க டிராபிக் ஜாம் அதிகமா இருக்குமே. மொத்த டிராபிக்கும் டைவர்ட் பண்ணியாச்சு. அங்க நமக்காக சின்ட்ராஸ் காத்துக்கிட்டு இருப்பான்டா. உங்களுக்காக போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்கடா. என்னடா அண்டர் கிரவுண்ட் டீலிங்க பண்றீங்க நீங்க? இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த கள்ளக்கடத்தல் மேட்டர் எல்லாத்தையும் என்னுடைய வீடியோ கேமராவில பதிவு பண்ணிட்டேன்டா. ஆளுக்கு 5 லட்சம் கேஷ கொடுத்துட்டு அப்படியே கேசட்டை வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆயிக்காங்கடா. ஏய் ஏய் கந்தசாமி, சூடி கத்த வர மாட்டீங்களாடா. அதெல்லாம் அவுட் போட்டு சீக்கிரம் உள்ளுக்கு இறங்குங்கடா. டேய், நீங்க எல்லாம் டிரைனேஜ் கிளீன் பண்ற பிரதர்ஸ் ஆடா. உங்களை போய் கடத்தல் பண்றவங்கன்னு தப்பா நினைச்சிட்டடா. எல்லாம் இவரால அடுப்புல அப்படியே பால வச்சு வந்துட்டானே. இவங்க டேல் பண்ணுவாங்கனா உங்களுக்கு ஆவி பாருங்க, காபி போட்டு வச்சிருக்கா பாத்தீங்களா? இந்த வாட்டியும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு கரெக்ட் டைமுக்கு அவன் எஜெக்ட் ஆயிட்டான். உங்களையும் உங்க தொழிலையும் சரியா புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்க. உங்க கிளீனிங் ப்ராசஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, அப்ப நான் கிளம்பிக்கிறேன். நில்லுடா. ஏன் ஆளு ஆளுக்கு 5 லட்சமா கேக்குறேன்? அவன உள்ள இருக்கடா, தூக்கி போறா உள்ள. யப்பா, நாத்தம் குடல புடுகுறடா. யப்பா, இந்த நரகத்துக்குள்ளயா டெய்லி இறங்குறீங்க? ஏ சின்ன சாமி, ஏ கண்ண சாமி, உங்களை மாதிரி தொழிலாளர்கள் இல்லைன்னா இந்த தேசமே நாறி போயிரு போல இருக்கேடா. கோயில்ல கூட மணி அடிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. ஆனா இந்த அசுத்தத்தை எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருந்தா உங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்குமேடா. ஏன் சமூக அக்கறை கொண்ட பெரியவர்களே, எதற்கோ கொடி பிடிக்கிறீங்க, கோஷம் போடுறீங்க, தொடப்ப கட்டை எடுத்து ஆட்டம் சொல்றீங்க, செருப்பு காட்ட சொல்றீங்க. இந்த அடிபட்ட தொழிலாளர்களுக்கு அவங்க வாழ்க்கை உயர்றதுக்கு ஏதாவது பண்ணக்கூடாதடா. ஒரு 2 ரைட்டு உள்ள வந்து ஸ்டே பண்ணி பாருங்கடா, அப்பதாண்டா இவங்க கஷ்டம் உங்களுக்கு புரியும். உம்மா, என் செல்லம், என் குட்டி, வாங்கடா வாங்க உள்ள வாங்க. வெளியிருந்தா ப்ராப்ளம், உள்ள போயிடலாம்டா, வாங்கடா. சார், இதான் வேலை கிடைக்குமா சார்? சைக்கிளில் 30 ரூபா சுத்தணும், ஓகேவா? ராத்திரி பகல உழைப்பேன் சார். எவ்வளோ சம்பளம் வேணும்? 1000 ரூபா கொடுத்தா போதும் சார். சே, இவன் திருந்திட்டான் போல இருக்கே. வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் கூட சேர்ந்தா இந்த கெட்ட வியாதி நமக்கும் தொத்திக்குமே. மாச சம்பளமா 1000 ரூபாயா?